ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்கள் தமிழ் அட்ஸ் அண்ட் டெக் தமிழ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெட்மி மொபைல் யூசர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலை ஒருவேளை நீங்களே எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டாலோ, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை யாராவது திருடிட்டாலோ, நீங்களே எப்படி உங்கள் மொபைலை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே மறக்காம பக்கத்தில் கனெக்ட் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இமீடியட்டான வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோ உள்ள இருக்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இஎம்ஐ அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணதில் சைன் இன் ப்ராசஸ் கேட்கும். ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நாலு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சிம் 1, சிம் 2 அப்படிலாம் ஆல்டர்னேட்டிங் மொபைல் நம்பர், அதுவும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி வச்சு நீங்கள் எம்ஐ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த வே பெட்டராக இருக்கோ அந்த வேல உங்களோட எம்ஐ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண எம்ஐ அக்கௌண்ட்டை இப்போ உங்கள் மொபைலில் அந்த மொபைல் நம்பரை வச்சோ இல்லை இமெயில் ஐடியை வச்சோ ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி அப்படிலாம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கிற பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை உங்கள் மொபைலில் சைன்இன் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு சைன் இன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நைஸ் ஆப்ஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் டிவைஸ். ஸோ செகண்ட் நைஸ் தேவை அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபைண்டிங் டிவைஸை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு கீழே இருக்கிற கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக உங்களோட எம்ஐ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஓப்பன் ஆயிரும். இப்போது உங்கள் மொபைலை நீங்களே எங்கேயாவது மறந்து வச்சுட்டு மிஸ் பண்ணிட்டாலோ, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை யாராவது திருடிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் ஃபில் பண்ணாலோ, இப்போ அதை பற்றி கவலையப்படுத்தவில்ல. நீங்களே உங்கள் மொபைல் எங்கே இருக்குது, எப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் அது எம்ஐயாக இருந்தாலும் சரி இல்லை அது மொபைலாக இருந்தாலும் சரி, அந்த மொபைல் வாங்குங்க. வாங்கினதுக்கப்புறமா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு i.mi.com அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி வந்து உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். இப்போது சைன்இன் ப்ராசஸ் கேட்கும். ஸோ சைன்இன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்பில் இருக்கும். ஒன்று எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன், அதாவது உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபியை வர வச்சு அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணலாம். ஸோ உங்கள் மெயில் ஐடி அப்படிலாம் ஃபோன் நம்பர் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ண பாஸ்வேர்ட் தெரியும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் இப்போது ஃபைண்ட் டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட திருடப்பட்ட மொபைலோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்து வச்சுட்டு வந்த மொபைலோட கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத இப்போ இந்த ஃபைண்ட் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது, அதாவது இப்போ உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவர் டேட்டா கனெக்ஷனோட கனெக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன். ஆன்லைனுக்கு பக்கம் இருந்த அந்த ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட்டிங் டிவைஸ். ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ் ஆன்லைனில் இருந்ததுக்கப்புறமா இப்போ உங்கள் மொபைல், அதாவது தொலைஞ்சு போன மொபைலோ இல்லை திருட மொபைலோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைலில் ஜிபிஎஸ் ஆன் ஆயிரும். ஸோ ஆன் பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்டான உங்கள் மொபைல் இப்போ இருக்கிற கரண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்துரும். செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா சவுண்ட் அப்படின்றது. ஸோ இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் பக்கமாகவே இருந்தாலும் உங்கள் மொபைலை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் மொபைலை இப்போ சவுண்டும் வர வைக்கலாம். ஸோ சவுண்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், இப்போ உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ப்ளே ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்கள் மொபைல் யாராவது திருடிருந்தாங்க அப்படின்னாலும், ஸோ அவங்க சைலண்ட்லேயே வச்சுருந்தாலும் கூட உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அலாரம் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதை ஆன் பண்ணி நீங்கள் வந்து ஓகே அப்படின்றது கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் பாஸ் ஆகும். லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மோட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை தொலைச்சிட்டேன் அப்படின்றது உங்கள் மொபைலில் ஷோ பண்ண வைக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் கையில் கிடைச்சாலும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு மொபைல் நம்பரை என்டர் பண்ணி லாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டன் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டிவைஸ் இஸ் லாஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெசேஜ், அதே மாதிரி இந்த மொபைல் கிடைச்சா யாருக்கு கால் பண்ணணும் அப்படின்ற நம்பரும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் மொபைல் யார் கையில் கிடைச்சாலும் கூட உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் திஸ் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் அவங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைலோட பாஸ்வேர்ட் கேட்கும். அதாவது நீங்கள் இப்போ சைன்இன் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கே ஆகும். லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் டேட்டா. உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பக்கத்தில் கனெக்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.